வெல்கம் டு பிரம்மசக்தி டெக். இன்றைக்கி நம்ம வீடியோ ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை நீங்கள் நிறையா வீடியோஸ் அவங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம், அதிலேயே லைட்டாக அந்த லைட்டு வந்து விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன லைட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் லைட். அந்த ஸ்ட்ரோப் லைட்டுங்கிறது வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துங்கிறத இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட்லாக சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதோட வர பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போ போல் ஃபைல் நியூ சீக்வென்ட் அல்லது கீபோர்டில் கண்ட்ரோல் என்ன கொடுத்து சைஸ் அதே தான் 1920x1080 ஃப்ரேம் ரேட் வந்து 25 வச்சுக்கோங்க. கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வீடியோ ரெண்டில் போட்டு விட்ருங்க. அடுத்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருக்குங்க. ஒரே செட்டப்பில் வந்துடும். அடுத்து நம்ம அது பார்க்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த எஃபெக்ட்ஸில் தான் கிடக்கு. வீடியோ எஃபெக்ட்ஸ் பேனல் போங்க. இந்த பேனல் எதுவும் மிஸ் ஆயிருந்தோம்னா விண்டோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் இருக்கும் எஃபெக்ட்ஸ். அடுத்து ஸ்டைலிஷ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் ஸ்ட்ரோப் லைட் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோவில் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வெள்ளையாக வெள்ளை கலர் விட்டு விட்டு அடிக்கும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எஃபர்ட் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிக்க. விண்டோவில் எஃபர்ட் கண்ட்ரோல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் கலர் வந்து ஒயிட் இருக்குது. ஒயிட் மட்டும்லாம் எந்த கலர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். அதே இந்த கலர் வந்து நீங்கள் லைட்டாக குறைச்சும் வைக்கலாம். இப்போ நான் ஒரு 45 கொடுக்கேன். அதில் பிளெண்ட் வைத்துன்னு போட்டுப்போம். இப்போ பாருங்க, அடுத்து டிஆர்எஸ் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க, 0.25. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோப் பீரியட் இருக்கும், இது அதே டைம் தான். இதை நீங்கள் குறைச்சி வச்சாலும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இப்போ 0.51 வச்சுருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விட்டு விட்டு அடிக்கும். இவ்வளோ செட்டப் வச்சோம்னா அடுத்து நீங்கள் பேக்ரவுண்டும் ஒன்று செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கேன், அதுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ட்ராக் பண்ணி எல்லையே போட்டுருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஸ்ட்ரோப்புன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்ஸ் ஆன் கலர் ஒன்லின்னு இருக்கும். நீங்கள் அதை மேக் லேயர் ட்ரான்ஸ்பேரண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டை மெர்ச்சாகி அடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் கலர் மட்டும் போதுன்னா ஆப்ரேட்ஸ் ஆன் கலர் ஒன்லி என்று கொடுத்துங்க. அடுத்து ஸ்ட்ரோப் ஓப்பனர்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஆடு கொடுங்க. அதான் அந்த கலர் வந்து ஃபோட்டோ மெர்ஜாகி வரும். பாருங்கள் பாருங்கள். அடுத்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், இது லைட்டாக எஃபெக்ட் காட்டுதும். ஓகே, இது ரேண்டம் ஷேடு கொஞ்சம் வச்சுக்க பாருங்கள். ஓகே, இந்த லைட்டு எஃபெக்ட்டு இன்னும் நீங்கள் குறைக்கினாலும் குறைச்சிக்கலாம். அது என்ன செய்யணும்னா அதை ப்ளெண்டு வைத்து மோட வந்து கூட்டாக தான் செய்யணும். அப்போ வந்து அந்த லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஒரு 70 வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தெரியும். நீங்கள் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டு எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் எந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அதே இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரோப் லைட்னு போட்டு அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கும் பாருங்கள் ப்ரீசெட்ஸுக்குள்ளே எல்லாம் வந்துடும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் அளவாக செட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் சேவ் ப்ரீசெட்டில் போய் சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணது இதில் வந்துடும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.